குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். டெய்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் உங்களோட சந்தேகங்களுக்கு இன்றைக்கி பதிலளிக்கிறதுக்காக டாக்டர் ராஜலக்ஷ்மி ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ சொல்லுங்கள் மேம், தைராய்டுக்கும் வந்து குழந்தையின்மைக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக நிறைய நெருங்கிய தொடர்பு வந்து இருக்குது. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து தைராய்டு குறிப்பாக பெண்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து காணப்படுது. எந்த ஸ்டேஜில் வந்து இது இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து காரணம் வகிக்குதுன்னா, எந்த ஒரு பெண்ணுக்கு அதாவது தைராய்டு இருக்குதுன்னு சரியாக வந்து டயக்னோஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், மூலம் அப்படி இப்படின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்டயக்னோஸ்டு தைராய்டு ப்ராப்ளம் முக்கிய குறிப்பாக வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா ஹைப்போ தைராய்டு தான். ஸோ அந்த மாதிரி சரியாக வந்து பார்க்காம இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து முழுமையாக இல்லாமல் அவங்க ஃபுல்லாக க்யூர் ஆகாமல் எந்த ஒரு பெண்ணும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை சப்ஃபர்டிலிட்டின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதாவது உங்களுக்கு அந்த குழந்தை பேர் வந்து தள்ளி போகிற பிரச்சனையும் கண்டிப்பாக வந்து ஏற்படும். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் நார்மலாக தான் இருந்தேன், ஆனால் வந்து ப்ரெக்னன்சி பீரியடில் தான் வந்து எனக்கு வந்து தைராய்டு ஏற்பட்டுச்சுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது, முன்னாடியே இருந்திருக்கும். அது அவங்க சரியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாத சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரெக்னன்சியாலாம் வந்து தைராய்டு. ஸோ ஒரு லேடிக்கு வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து அவங்க கன்சீவ் ஆகிறதுல வந்து காலதாமதங்கள் ஏற்படலாம். இல்லை கன்சீவே ஆயிட்டாங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சியாக வந்து இருக்காது. அதாவது அந்த கர்ப்பகாலத்தை ஃபுல்லாக அவங்க வந்து சேஃபாக வந்து ட்ராவல் பண்ண முடியாது. பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கேரேஜ் ஏற்படலாம், அபார்ஷன்ஸ் ஏற்படலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட், அந்த குழந்தையோட இதய துடிப்பு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து 6வது வாரத்தில் தான் வந்து குழந்தையோட அந்த இதய துடிப்பு வந்து நம்ம வந்து உணர ஆரம்பிப்போம், அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அது என்ன பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்லேயே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகிறது, இல்லைனா அந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டே நின்று போயிடுறது, இல்லைன்னா குழந்தை வந்து ஏதாவது அனாமலியோட குறைபாடுகளோடு வந்து கருவுற்று இருப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ஹைப்போதைராய்டு இது ரெண்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ நம்மளோட அந்த ப்ரெக்னன்சி காலம் நல்லா வந்து சத்து மிக்கதாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹைப்போதைராய்டை முன்னாடியே க்யூர் பண்ணிடுறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த தைராய்டு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அதை ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமே இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பற்றி யோசிக்கலாம் அப்படின்றீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து குறிப்பாக எடுக்கணும் அப்படின்னா, இப்போ என்னுடைய ரத்த உறவு யாருக்காவது தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இல்லைனா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சில லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக இல்லாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கணும். இல்லைனா வந்து காரணமே இருக்காது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒரு 2 குழந்தைகளுக்கு மேலே வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதாவது 2 குழந்தைக்கு மேலே அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களையும் இந்த தைராய்டு லெவலை வந்து பார்த்துக்கணும். ஸோ எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவங்க பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வருட காலம் வந்து ஒரு எந்த ஒரு அன்ப்ரொடெக்ஷன் வந்து அன்ப்ரொடெக்டட் லைஃப் வந்து வாழ்கிறவங்க, அதாவது இன்டர் கோர்ஸ் பண்ணுறவங்க, அவங்க வந்து என்னென்னா எந்ததும் ஒரு இது வேணாம் நம்ம குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெகுலர் இல்லற வாழ்வில் இருக்கிறவங்க ஒரு வருடம் ஆயும் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம தைராய்டு வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்கு. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு காலுக்கு அப்புறம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பேர் சாந்தா மேடம், வயசு 35வது. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? கடலூர் மேடம். ஓகே மேம், உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். ஆ, குட் மார்னிங் சாந்தா அம்மா, சொல்லுங்க. வயசு 35வது மேடம். சரிப்பா. சுகர் 6 வருஷமா இருக்குது. இப்போ டெஸ்ட் பண்ணேன் மேடம், 320 இருக்கு மேடம். சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 200 இருக்கு மேடம். ஓகே. நான் வந்துட்டு மல்லிப்பொடி வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டேன் மேடம் வெறும் வயிற்றுல காலையில. ஆனால் சுகர் ஏறிதான் மேடம் இருக்கு, கொஞ்சம் கூட குறையல. ஷோல்டர் வலி அதிகமா இருக்கு, பேக் பெயின் இருக்கு. ஓகே, இல்ல அது சாப்பிடலாமா மேடம்? அதாவது மல்லிப்பொடியும் வெந்தயமும் சாப்பிடலாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவப்படி இந்த டயபெட்டிக் அப்படிங்கறதே வந்து உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால வரக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த வெந்தயம் மல்லிப்பொடியும் சாப்பிட்றனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படாது. ஆனால் இந்த வெந்தயமும் மல்லிப்பொடியும் மட்டுமே சாப்பிட்டா நம்ம சுகருக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பெக்யூலரியாக ஒன்று சொன்னீங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் நீங்கள் பார்க்குறப்ப வந்து 200 இருந்தது, சாப்பிட்ட பின் பார்க்குறப்ப
126 இருக்கு. இப்போ நீங்க ஏதாவது மருந்துகள் சாப்பிட்டு இருக்கீங்களா சுகருக்கு? டேப்லெட் எடுத்துக்கிறேன் மேடம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகள், யூஸ்வலா வந்து பாத்தீங்களா நம்ம ஒரு மாத்திரைகள் சாப்பிட்றோம், அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உணவு குழாயில வந்து உறிஞ்சப்பட்டு ரத்தத்துல இருக்கும். ஸோ அதைத்தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த மருந்துகள் இருக்கிற வரைக்கும் உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மலாக இருக்கும். நீங்கள் அந்த பிபி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி சுகர் லெவல் வந்து ஹை ஆகிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செரிமானம் வந்து முழுமையால, அதனால தான் உங்களுக்கு ஃபாஸ்டிங்கில் பார்க்குறப்ப அந்த 200 லெவல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதற்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா தொடர்ந்து இந்த 3 மாத சுகர் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, HbA1c உங்களோட அந்த ஹீமோக்ளோபினில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஆவரேஜாக எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அந்த ரத்த சர்க்கரை வந்து சேச்சுரேட் ஆகுது அப்படிங்கிறத அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு 200 இருக்குது, இது ஒரு 126 இருக்குது அப்படின்னா யூட்டிலைசேஷன் அவ்வளோ சரியா, அதாவது நீங்கள் இன்சுலின் செக்ரேஷன் இல்லைங்கிறத விட அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகரை வந்து உங்கள் உடல் வந்து உங்கள் செல்கள் வந்து சரியாக யூட்டிலைசேஷன் பண்ணலைங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதை யூட்டிலைசேஷன் பண்ணுற அளவுக்கு உபயோகப்படுத்தும் வகையில் வந்து நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் சுகர்லேருந்தே வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிடலாம். சுகருங்கிறது வந்து இன்க்யூரபிள் கிடையாது, Type 1 சொல்லுவாங்க. அந்த இன்சுலின் சுரப்பு கம்மியாக இருக்கிறதால வர சுகர் மட்டும்தான் கொஞ்சம் கடினமான விஷயம். Type 2 அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. நீங்கள் எடுக்கிற வெந்தயம் மல்லியை வந்து தாராளமாக எடுக்கலாம், அதனால எந்த பக்க விளைவும் கிடையாதுமா. நன்றி. அளித்ததுக்கு மிக்க நன்றிமா. ஸோ சொல்லுங்க மேம், அடுத்த காலர் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? வணக்கம்மா, நாங்கள் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஜெசிண்டா. வயசு யாருக்காக கேட்கணும்? எனக்கு எனக்காகட்டாம்மா. உங்கள் வயசு சொல்லுங்கம்மா. வயசு 45ம்மா. உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குமா? ஓகே. அது வந்து TSH வந்து 8.44 இருக்குமா? 8.44 இருக்கு, சரிம்மா. எவ்வளவு காலமா தைராய்டு தொந்தரவுகள் இருக்கு உங்களுக்கு? ஒரு 10 மாசமா தாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாக்கும்போது 16.20 இருந்துச்சுமா. ஓகேமா. அடுத்து இப்ப போன வாரத்துல திரும்ப டெஸ்ட் பார்க்க சொன்னாங்க 8.44 இருக்குமா. T3 வந்து 0.71 இருக்கு. ஓகே. T4 வந்து 4.26 இருக்குமா இப்ப டெஸ்ட்ல. சரி, ஓகே. இப்ப நீங்க மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஆமாமா ஆமாமா, 50 பவர் போடுறேன்மா, தைரோனாம் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் பிரச்சனைனா கழுத்து வலிமா, ஃபர்ஸ்ட் தலை சுத்தல் அதிகமா இருந்துச்சுமா. ஓகே. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி அது கழுத்து வலி பயங்கரமா இருந்துச்சு. பின்னாடி இந்த கழுத்துக்கு பின்பகுதியில இருந்து கீழே முதுகு தண்டோட அந்த ஒரு சைடு பக்கம் ஃபுல்லா ஒரு வலி இருந்துச்சுமா. அந்த கையும் ஒத்த வலி, ஒரு கை ஃபுல்லா வலி. ஓகேமா. அதாவது இந்த தைராய்டு அப்படிங்கறத வந்து எப்படி வந்து இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது முறையான அந்த வந்து கார்போஹைட்ரேட் வந்து சரியா செரிமானம் இல்லாததுனால வர்றது சர்க்கரை வியாதியோ, அதே மாதிரி இந்த தைராய்டு அப்படிங்கிறது வந்து கால்சியமோட டைஜஷன், கால்சியம் வந்து முறையா செரிமானம் ஆகாதவங்களுக்கு தான் இந்த தைராய்டு அப்படிங்கிற பிரச்சனை வந்து பெரும்பாலும் வரும். ஸோ உங்களுக்கு இந்த கழுத்தில் இருக்க பிரச்சனைகள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கலாம், இல்லை ஏதாவது கம்ப்ரெஷன் அந்த பக்கம் வரக்கூடிய நரம்புகள் கம்ப்ரெஷன் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த தலை சுற்றல் இருக்கும், கழுத்தில் வலி இருக்கும், அதே மாதிரி ஒரு கை இல்லைன்னா 2 கைகள்லையும் வலிகள் இருக்கும். ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்த கால்சியம் வந்து குறையுது. மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் வந்து 46 or 48 சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் எஸ்ட்ரஜன் ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறதுனால கால்சியத்தில் சில மாறுபாடுகள் ஏற்படும். ஸோ அதை சரி செய்வதற்கு தான் இப்போ உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து அந்த TSH லெவல் வந்து ஏறி இருக்கு. பட் 16 இப்போ 8 குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகளே வந்து என்னென்னா சுரக்காமல் வந்து டைரெக்டாக எடுக்கிறனால உங்களுக்கு அது குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்திலோட அதோட அளவுகளை மட்டும்தான் நார்மலாக காமிக்குமே தவிர இந்த கால்சியம் செரிமானத்தை வந்து முறைப்படுத்தாது. அப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்து எலும்புகளோ இல்லை உடலில் இருக்க மற்ற எலும்புகளோ கண்டிப்பாக தேய்மானம் வந்து ஜாஸ்தியாகும். எப்போ வந்து உங்கள் கிளாண்டே வந்து அந்த ஹார்மோனை சரியாக செக்ரீட் ஆகுதோ அப்போ தான் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால வந்து தைராய்டுக்கு வந்து லைஃப் லாங்காக மெடிசன்ஸ் போட வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். அது என்ன தான் ஆட்டோ இம்யூன் தைராய்டாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக வரக்கூடிய தைராய்டுனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை மதுரையில் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, நான் மைத்ரி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். யாருக்கு கேட்கணும்? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு சொல்லுங்கம்மா. 28 ஆச்சு. 28. ஓகே, டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே டாக்டர். சொல்லுங்க மைதிலி. டாக்டர், எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிருந்தேன். ட்ரீட்மெண்ட் போனோம், 6 மந்த்ஸ் பக்கம் ட்ரீட்மெண்ட் போனோம். அவங்க வந்து 21 டேப்லெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. சாப்பிட்டப்ப எனக்கு பீரியட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பீரியட் ஆகல, ஸ்டாப் ஆகுது. பட் அவங்க கிட்ட செக் பண்ணப்போ அவங்க பீரியோடு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. பீரியோடு செக் பண்ணப்போ எனக்கு தைராய்டுல எதுவுமே இல்ல, ஹீமோக்ளோபின் எல்லாமே நார்மலா இருக்கு. அவருக்கும் செக் பண்ணப்போ எல்லாமே நார்மலா இருந்துச்சு. ஓகே, அவங்க வந்து சொல்றபடி பார்த்தா எவ்வளவு காலம் கழிச்சு என்ன? ஹலோ, போகவா இல்ல? இல்லம்மா, பண்ணணும். திருமணமாகி எவ்வளவு காலம் கழிச்சு நீங்க இந்த குழந்தைக்காக நீங்க ட்ரீட்மெண்ட்க்கு போனீங்க? ஆக்சுவலி 2 இயர்ஸ் ஆச்சு மேம். நான் 1 இயர்க்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்டே ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்குமே எனக்கு வந்து எதுவும் சக்சஸ் ஆகல. பீரியட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா இருந்ததாப்பா? 6 மாசமா டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கேன். இல்லப்பா, அது வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? இல்ல, இர்ரெகுலரா தான் இருந்துச்சு. அப்பவே வந்து டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க 21 டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டா எனக்கு ஆச்சு பீரியட், அது கரெக்டா ஆச்சு. அது ஸ்டாப் பண்ணா எனக்கு நின்றுட்டா இது. ப்ரோலாக்டின் லெவல் பார்த்தாங்களாப்பா உங்களுக்கு? அதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு இருந்தது ப்ரோலாக்டின் லெவல்? 11.11 or 13 சம்திங் இருந்துச்சு. ஓகே ஓகே, இட்ஸ் நார்மல் ஒன்லி. அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கு. பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா கண்டிப்பா மைல்டா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹார்மோன் வந்து லாகிங் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அது இல்லாம வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போகாது. ஒன்னு நார்மல் சைக்கிள் இருக்கணும். நார்மல் சைக்கிள்ங்கிறது 28 நாட்களுக்கு ஒரு முறை வருவது. இல்லைன்னா ரெகுலர் சைக்கிள் இருக்கணும். அதாவது 21 நாள் எப்பயுமே இருக்கிறது, இல்லை 25 நாளுக்கு ஒரு தடவை இருக்கிறது, இல்லை 35 நாட்களுக்கு ஒரு தடவை இருக்கிறது. இந்த மாதிரி ரெகுலர் சைக்கிளாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம நடக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹார்மோனல் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு வந்து நார்மலாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளோ இருந்தது நீங்கள் போய் பார்த்தப்ப? 1.72 இருந்துச்சு. ஓகே, அதுவும் கரெக்ட் தான். ஸோ ப்ரொலாக்டின் லெவலும் அதுவும் நார்மலாக தான் இருக்கு. நீங்கள் ஸ்கேன் பார்த்தப்பையும் உங்களுக்கு பிசிஓடி எதுவும் பிரச்சனைகள் இல்லை? அவங்க பார்க்கும்போது எதுவும் சொல்லல. ஆனா அவங்க வந்து வெயிட்டை வந்து பார்த்துட்டு தொப்பு அதிகமா இருக்கிறதுனால பிசிஓடி இருக்கும் அப்படிங்கிற மட்டும்தான் சொன்னாங்க. மற்றபடி வேற எதுவும் சொல்லல அவங்க. ஏன்னா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிசிஓடி இருந்திருக்கும். அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அவங்க டாக்டர் மேபி உங்களுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்திருக்கலாம். உங்களுக்கு வயிற்றுல அடிவயிறு வந்து பருமன் ஏற்படுது, அதே மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னா பிசிஓடி இருக்கும். ஸோ பிசிஓடிங்கிறதும் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது ஒரு காரணத்தால தான் உங்களுக்கு வந்து அந்த பிசிஓடி வந்து ஏற்படும். ஸோ அது ஒரு விஷயம் பார்க்கணும். பிசிஓடியும் நார்மலாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலர் ஃபேமிலி லைஃப்ல அந்த டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் எப்பயாவது வெளியூருக்கு வந்து ஜேர்னி அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டிய விஷயம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். இது எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னா வெஜைனல் பிஹெச் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பார்க்காத ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெஜைனல்ல சுரக்கக்கூடிய அந்த சுரப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் சில காரத்தன்மை ஆசிட் அல்கலின் கண்டிஷன் வந்து இருக்கு. அது ரொம்ப அசிடிக்கா இருக்கிறப்ப உள்ள வரக்கூடிய அந்த விந்தணுக்களை வந்து என்ன பண்ணிடும்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து அவங்களுக்கு எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்கும். ஆனால் குழந்தை பிறப்பு மட்டும் தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதை ஒரு தடவை நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. அதன் கூட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரம் இருமுறை நீங்களும் சரி உங்கள் கணவரும் சரி எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அதே மாதிரி முளைக்கட்டிய பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை டெய்லி மார்னிங் கன்சியூம் பண்ணுங்கள். இதை பண்ணாலே இந்த அதாவது அன்னோன் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு அன்னோன் காஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னே தெரியாத விஷயத்தில் இந்த மாதிரி செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் 100% வந்து கன்சீவ் வாய்ப்பு ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா. நன்றி, அழைத்ததுக்கு மிக்க நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? இல்ல, என்ன பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் கௌரி. கௌரி, யாருக்கு கேக்கணும்? எனக்கு தான் மேடம். உங்க வயசு சொல்லுங்கம்மா. வயசு 50. 50. டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் கௌரி, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து மேடம் 2 வருஷமா சுகர் இருக்குது. ஓகே. 1 வருஷம் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்திருந்தேன். ஓகே. இப்போ 1 வருஷமா வந்து ஹோமியோபதியில இருக்கேன். ஓகே. அப்பயும் வந்து எனக்கு வந்து 270 தான் இருந்தது, இப்பயும் 270 தான் இருக்குது. ஓகே. இது அப்ப வந்து மேல எல்லாம் அப்படியே பேட்ச் பேட்சா அரிப்புலாம் இருக்குது சார். ஓகே. என்ன பண்ணாலும் இவ்வளவு 2 வருஷமா எடுக்கிறேன், இப்ப ஒரு 4 மாசமா இந்த மாதிரி உடம்புல இருக்குது. ஓகே.
அரிக்குது, மேல அப்படியே செவ செவ செவன் இருக்குது, கண்டி பக்கமும் இருக்குது, உடம்பு எங்க வேர்வை தங்குறதும் அங்கெல்லாம் இருக்குது மேடம். ஓகேம்மா, ஹெச்பிஏ1சி பாத்தீங்களா? அது 11.8 இருக்கு மேடம். ஓகே, 11.8 அப்படிங்கறதுப்ப கண்டிப்பா உங்களோட இது வந்து சரியாதான் இல்ல, அந்த செரிமான சக்தி வந்து சரியா இல்ல அப்படிங்கறதான் காமிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் ஒண்ணுனா மருத்துவர்கள் கொடுக்கற மருந்தோ இல்ல இது மட்டும் சார்ந்தது இல்ல. அதாவது திருவள்ளுவர் வந்து ஒரு அழகா வந்து ஒரு குறள் சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நோய் உற்றவங்க நீங்களானாலும், நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ், அந்த எடுக்கக்கூடிய மெடிசன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்த நாளுமே ப்ராப்பர் ப்ரொசீஜராக யார் எடுக்கிறாங்களோ அதுதான் ஒரு கம்ப்ளீட் வந்து மருத்துவம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ என்ன அப்படின்னா, உங்கள் டாக்டர் என்ன உணவு முறைகளை கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மெடிசன்ஸ் மற்றும் மருத்துவம் வந்து ஆயிராது, நமக்கு ஃபுல் வந்து இது கொடுத்துறாது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸை யூஸ்வலாக அந்த மெடிசன்ஸும் நல்லா தான் ரிசல்ட் கொடுக்கும். பட் உணவு முறையில் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த பால் வெள்ளை சர்க்கரை அந்த மாதிரி எடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி வந்து ரேஷஸ் வருதோ இல்லை பொறி பொறியா வருதோ அரிப்பு வருதானாலே, உங்களோட அந்த சர்க்கரையோட அந்த செரிமான தன்மை முழுமையா இல்லை, உங்களுக்கு அந்த பிளட் சுகர் ஓவரால் லெவல் வந்து கண்ட்ரோல் சரியா இல்லை அப்படிங்கிறத தான் காமிக்குது. பட் கண்டிப்பா அதற்கு நல்ல தீர்வு உண்டு. ஏன்னா இப்போதான் உங்களுக்கு ரீசெண்டா வந்திருக்கு, ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் தான் வந்திருக்கு. 6 மந்த்ஸ் அந்த கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். பட் ஆனா உணவு முறையை வந்து பாத்துக்கோங்க, அந்த உணவு முறையை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பால் வெள்ளை சர்க்கரை அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. வேலை வேலைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறத விட்டுட்டு பசித்து சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மைண்ட் செட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் அந்த டயபெட்டிக்லேருந்து வெளியே வர்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதே மீறியும் உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு வந்து ஆலோசனை வேணும் அப்படின்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை டி நகரில் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து என்னை சந்திக்கலாமா? நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சொர்ணமணி மேடம். யாருக்கு கேட்கணும்? எனக்கு தான் மேடம், 42 வயசு ஆகுது. டாக்டர் கிட்ட பேசலாம். எனக்கு இப்போ ஒரு 2 மாசமா அல்சர் கம்ப்ளைண்ட். அல்சர் கம்ப்ளைண்ட், சொல்லுங்க. ஹலோ. நேற்று கூட போய் ஸ்கேன், எம்ஆர்சி ஸ்கேன் எடுத்துட்டு ஸ்கேன் பார்த்து எல்லாம் ஒரு 4 ரூபாய்க்கு மேல செலவு. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. நெஞ்சுக்குள்ளேயே நிக்கு மேடம். அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தீங்களா இல்ல எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தாங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த அது இந்த எண்டோஸ்கோபி அந்த உள்ள டியூப் போட்டு பார்த்தாங்க மேடம். ஓ, டியூப் போட்டு பார்த்தாங்க. ஆமா, காலையில நேத்து காலையில டியூப் போட்டு பார்த்தாங்க, மறுபடியும் ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடி ஸ்கேன் போட்டு பார்த்தோம். ரெண்டுலயும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாங்க. ஆனா எது சாப்பிட்டாலும் நெஞ்சுக்குள்ள இருக்கு, சாப்பிட்ற டைம் உள்ள வயிறு காண்டான. ஓகே, அது என்ன பண்ணனே தெரியல. ஒரு 2-3 மாசம் இருக்கு, 42 வயசு ஆகுது எனக்கு. ஓகேம்மா, அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எதற்காகவாவது நீங்க மருந்துகள் சாப்பிடுறீங்களா? எதுக்குமே பிரஷரா சுகரா மஞ்சள் காமல் எல்லாமே செக் பண்ணிட்டேன், ஒண்ணுமே இல்ல. டைராய்டா எதுவுமே இல்லன்றாங்க. எதுக்காகவும் நீங்க மருந்துகள் சாப்பிடல? தூக்கம் எப்படிமா இருக்கு உங்களுக்கு? தூக்கமா, தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, அந்த வேலை வேலைக்கு சாப்பிட்றது அப்படி இல்லை, எப்பயுமே அது எந்த நோயினரானாலும் சரி, சாதாரண மனிதர்களானாலும் சரி, பசித்து தான் சாப்பிடணும். பசிக்காம சாப்பிட்டோன்னா அது கண்டிப்பாக வந்து அது அல்சர்னாலும் வரதான் செய்யும், எந்த பிரச்சனைனாலும் வர செய்யணும். ஆனால் நீங்கள் சொன்னக்கூடிய அந்த தூக்கமின்மை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் இரவு தூக்கம், பகல் தூக்கம் தூக்கமே கிடையாது, இரவு தூக்கம் முழுமையாக இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் வந்து அந்த அமிலத்தோட அளவு வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் உள்ள ஒரு சளிச்சவ்வு இருக்கும், அது லைட்டாக புண்கள் வந்து ஏற்படலாம். இப்போ சாப்பிட்ட உடனே உங்களுக்கு எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கா? எப்போ எந்த டைம் எரிச்சலாகவே தான் இருக்கு.
சரி ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது மாதிரி ரிஃப்ளெக்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. யூஸ்வலாக வயிற்று பகுதிக்கும் இந்த உணவு குழாய்க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினுக்கு மேலே இருக்க ஒரு மூடி மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இது என்னென்னா நீங்கள் வந்து கடகடன் வாயில் சாப்பிட்டுட்டு உடனே என்ன பண்ணுறது தூங்குறது, இல்லைனா உடனே டக்கு டக்குன்னு ரொம்ப ஹெவியாக வேலை செய்கிறது, அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூடி திறக்கும் அந்த அடைப்பான் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும். ஸோ இங்கே வாஷிங் மிஷின்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சிட்டு இருக்குது கொஞ்சம் மேலே ஏறி தெறிக்க ஆரம்பிக்கும். அதுதான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எரிக்கழிச்சிட்டு வர்றது நெஞ்சரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி முறைகள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா விட்டுருங்க. டெய்லி காலையில் நீராகாரம், நீராகாரம்னா தெரியுமாம்மா உங்களுக்கு? சொன்னாங்க குடிங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இளநீர் கண்டிப்பா வந்து காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கவே கூடாது, சரியா? இளநீரிலையும் சில ரசாயன உப்புக்கள் இருக்கு. ஸோ அது வெறும் வயிற்றில் எடுக்கிறப்ப அதுவும் அரிப்பை உண்டு பண்ணும். இளநீர் நல்லதுதான், அது இளநீர்னாலும் சரி எதுனாலும் நல்லதான், ஆனால் இளநீரை காலை வெறும் வயிற்றில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, காலையில் நீராகாரம் எடுத்துக்கோங்க. இளநீரை வந்து நீங்கள் ஒரு 11 மணி வாக்கில் இல்லைனா 10 மணி வாக்கில் வந்து இளநீரை வந்து குடிங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் உங்களுக்கு அந்த அல்சர் வந்து சப்சைட் ஆயிரும். பசி எடுத்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சும் பசி எடுத்ததுன்னா சாப்பிடுங்க. பசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து முறையான ஜீரணம் இருக்காது. அது மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சம் அடிக்கடி வந்து சாப்பிட்டுக்கோங்கம்மா. நன்றி. வணக்கம். வணக்கம் மேடம், நாங்கள் விழுப்புரம் பக்கத்துல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 6 மாசமா அங்க ரைட் சைடு மார்பில் கட்டி மாதிரி இருந்துச்சு. சரி, அது வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப மறுபடியும் அதுக்கு மேல வர்ற போல இருக்கு, கட்டி ஒரு மாதிரி வலிக்குது, கட்டியே வர்ற போல இருக்குது. டாக்டர் கிட்ட பேசலாமா? சொல்லுங்க. ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க மேடம், அதை மறுபடியும் அதுக்கு மேல வர மாதிரி இருக்குது. ஓகேம்மா. அதாவது என்ன அப்படின்னா யூஸ்வலா மார்பகத்துல வந்து நிறைய வந்து திசுக்கள் வந்து இருக்கும். சோ அந்த திசுக்கள்ல வந்து என்னன்னா உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்காமா? வரும் மேடம், 1 நாள் தான் இருக்கு இல்ல 2 நாள் தான் மேடம் இருக்கு. ஓகே, என்ன அப்படின்னா அந்த பீரியட்ஸ் வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறப்ப கண்டிப்பா அந்த ப்ரொலாக்டின் இந்த ஹார்மோனலையும் இம்பேலன்ஸ் ஏற்படும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனுக்கும் மார்பகத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஸோ இந்த மார்பகத்துல யூஸ்வலா மார்பகத்துல கொழுப்பும் இருக்கும், திசுக்களும் இருக்கும், சின்ன சின்ன டக்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த பால்லாம் போய் இதாக ஸ்டோர் ஆக அதை வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்க சின்ன சின்ன தாரைகள் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா அதுல இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறப்ப சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் ஏற்படலாம், இல்ல ஃபைப்ரோ அடினோமான்னு சின்ன சின்ன நார் திசுக்கட்டிகள் வந்து ஏற்படலாம். இதை தொடர்ந்து என்ன அப்படின்னா அதை பக்கத்துல இருக்க அந்த லிம்ப் கிளாண்ட்னு சொல்லுவாங்க, அதுல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த லிம்ப் நோட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ யூஸ்வலா தொட்டா வந்து வலிகள் ஏற்படலாம், அக்கல்ல தொட்டாலும் வலிகள் ஏற்படலாம், அக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சில கட்டிகள் ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாமே வந்து கேன்சர் கட்டியா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த பைராய்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மேமோகிராம் பாக்குறப்ப ஒன்னு கொடுத்துருப்பாங்களம்மா, அது எந்த நம்பர் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப? தைராய்டுலாம் எதுவும் பார்க்கல மேடம். இல்லம்மா, மேமோகிராம் ஸ்கேன் பார்த்தாங்கல மார்பகத்துல? அப்ப வந்து அதுல BIRAD னு போட்டு 1, 2, 3, 4 அப்படி ஏதாவது கொடுத்திருந்தாங்களா? சரி ஓகே. இப்ப இந்த திசு எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்தாங்கல ஃபர்ஸ்ட் டைம், அப்ப கேன்சர்னு வந்துச்சா இல்லைன்னு வந்ததா? பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு அதாவது இந்த நிகழ்ச்சி மூலம் அதற்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை தேவையில. பெண்களுக்கு வந்து மார்பகத்துல தொட்டால் வலி இருக்கிறதோ இல்ல சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி நீர்க்கட்டிகள் மாதிரி ஏற்பட்டு அக்குள்கள்ல வலி ஏற்பட்டது அப்படின்னா இதற்கு எடுத்தோடனே நீங்க கேன்சர் நீங்க பயப்பட வேண்டாம். யூஸ்வலா கேன்சரா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்களோட மார்பகத்துல இருக்க அந்த காம்புகள், மார்பு காம்புகள் வந்து உள்வாங்கப்பட்டு இருக்கலாம், இல்ல வெடிப்புகள் வந்து இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சோட மேல் தோல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் எப்படி குழிகள் இருக்கும் அந்த மாதிரி குழிகள் இருக்கலாம். சில சமயம் அதுலேருந்து ஏதாவது ஒரு மாதிரி பஸ் மாதிரி
டிஸ்சார்ஜ் ஆகலாம். இந்த மாதிரி இருந்தால்தான் வந்து அது கேன்சர் அளவுக்கு போகக்கூடிய கட்டிகள். மற்றபடி இருக்கிறதெல்லாம் பெண்களுக்கு, அதுவும் இந்த காலகட்டத்தில் ஃபைப்ரோ அடினமாங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்குது, அதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை. ஒரு 30 நாட்கள் மருந்தெடுத்தாலே போதும், உங்களுக்கு லைஃப் லாங்காக திரும்பி வராது. எதனால உங்களுக்கு திருப்பி ரீஅக்கர் ஆயிருக்குன்னா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு தேன்கூட்டை களைச்சா எப்படி அதை அதிகமாக பரவுமோ, நீங்கள் வந்து அதை எடுத்திருக்கீங்க, என்னென்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை தான் எடுத்திருக்கீங்களே தவிர மூல காரணத்தை வந்து நீங்கள் சரி பண்ணல, அதனால தான் திருப்பி ரீஅக்கர் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? விழுப்புரம் பக்கத்திலே 2 கிலோமீட்டர். ஓகே, உங்களுக்கு அருகாமையில் நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை எங்கே இருக்கோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஒரு 30 நாட்கள் மருந்து எடுத்தாலே போதும், உங்களுக்கு அந்த கட்டிகள் வந்து கரைஞ்சிரும், திருப்பியும் வராது. நன்றிம்மா, அழைத்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் 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 மேடம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? புனிதா மேடம், நாகர்கோவில் இருந்து. யாருக்கு கேட்கணுமா? என் ஹஸ்பண்டுக்காக கேட்கிறேன் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 30 ஆயிடுச்சு மேடம். டாக்டர் கிட்ட பேசலாமா? ஓகே. வணக்கம் புனிதா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. வந்து தைராய்டு இருக்கு, 7.25. ஓகே, 75 mg வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா அவருக்கு வந்துட்டு தைராய்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக மருந்து ஜாஸ்தியா இருக்கு, அடிக்கடி கோல்டு பிடிச்சிட்டு ஹெட்ஏக் வந்து ரொம்ப இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அடிக்கடி. ஓகே, இப்ப தைராய்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சு எவ்வளவு காலமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? 2 இயர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். 2 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன காரணத்துக்காக நீங்க போனப்ப உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்சது? மூலம் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததா? வெயிட் வந்து கொஞ்சம் ஓவரா இருந்தது மேடம். ஹைட் வந்து 6.2 இருக்காரு. வெயிட் வந்து 109. இல்ல தைராய்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கல, தைராய்டு இருந்தது மேடம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப உங்க TSH லெவல் உங்க கணவருக்கு எவ்வளவு இருந்தது? 6.25 இருந்தது மேடம். ஓகே, ஆனா T3 T4 லெவல்லாம் நார்மலா இருந்தது? அதற்காக வந்து என்னன்னா எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் குறைஞ்சிருக்கா, அதிகமாகிட்டே போகுதா? இல்ல மேடம், அப்படியே இருக்காரு, ஸ்டேபிளாவே இருக்காரு, 1 or 2 லேயே தான் இருக்காரு. அதிகமா ஆகல, கம்மியா ஆகல, ஆனா ஹெட்ஏக் வந்து அடிக்கடி ரொம்ப வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, கண்டிப்பா வந்து தைராய்டு இருக்கனால உங்க கணவர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயில் பாத் அப்படிங்கறது எடுக்கணும். சோ தைராய்டுனாலும் சரி, டயபெட்டிக்னாலும் சரி, இது எல்லாமே உடல் உஷ்ணம் அதிகமா வர்ற விஷயம்தான். அது மாதிரி இரவு தூக்கம் வந்து முழுமையா இருக்கணும். தைராய்டுக்கு வந்து நீங்க இப்படியே எடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அதான் மாத்திரைகள் போட்டா உங்களுக்கு குறையுது. மாத்திரைகள் ஒரு நாள் போடலன்னா ஏன் வந்து ஜாஸ்தி ஆகுது? அப்ப இதுவும் சுகர் மாதிரி தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதற்குரிய சப்ளிமெண்ட்டை போடுறீங்க. அந்த தைரோனின் வந்து நீங்க போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அதை சிந்தசைஸ் பண்றது இல்லை, உற்பத்தி பண்றது கிடையாது. ஸோ என்னன்னா, பிளட் லெவல்ல உங்களுக்கு நார்மலா இருக்கு, அது இல்லாத நேரத்தில் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதை நீங்க ஒரு கேப் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஜாஸ்தியா போயிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல உங்க தைராய்டு கிளாண்ட் வந்து உற்பத்தி பண்ணவே பண்ணாம அப்படியே வந்து இதாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹஸ்பண்டை நேரில் அழைச்சிட்டு வந்து பாருங்க. தைராய்டுக்கு லைஃப் லாங் கண்டிப்பாக மெடிசன்ஸ் தேவையே கிடையாது. முறையாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மறதி இருக்காது, ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்காது. கண்டிப்பாக ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டை தொடர்ந்து அவங்க இடுப்பு பகுதியில், அதாவது பார்த்தீங்கன்னா விதைப்பையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். யூஸ்வலாக ஆண்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது நேராக அவரோட வினவினா தான் தெரியும். அதெல்லாம் கண்டிப்பாக நார்மல் ஆகும்மா. நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம் வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? சங்கீதா மேம், வாலாஜால இருந்து பேசுறேன். யாருக்கு கேட்கணுமா? ஹஸ்பண்ட்க்கு பேசணும். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 43 இயர்ஸ் ஆகுது. டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே. வணக்கம் சங்கீதா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கப்பா. எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணாங்க மேடம். ஓகே, அது ஒரு 3-4 இயர்ஸா இருக்குங்க மேம். பவுடர் மட்டும் கொடுத்தாங்க. ஓகே, கான்ஸ்டிபேஷன் இருந்தா வந்து இந்த பவுடர் ரெகுலரா நைட்ல வந்து குடிக்கணும், 2 ஸ்பூன் போட்டு குடிச்சிடணும் தண்ணியில அப்படின்னு சொன்னாங்க. டெய்லியும் நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும் அந்த பவுடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இப்போ வந்து அவர் அந்த பவுடரை வந்து கண்டினியூஸா எடுக்க முடியல.
அது ஒரு மாதிரி ஸ்மெல்லும் ஒரு மாதிரி தொண்டைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஸ்டாப் பண்ணிட்டாரு. நேச்சுரலா வந்து இந்த பூண்டு அது இதுன்னு ஏதாவது இஞ்சி கஷாயம் பூண்டு போட்டு கொதிக்க வச்சு மார்னிங்ல குடிப்பாரு, இஞ்சி கஷாயம் குடிப்பாரு, அந்த மாதிரி குடிச்சு கொஞ்சம் சப்சைட் ஆகுது மேடம். அப்ப கூட வந்து லாங் டிராவல் போயிட்டு வந்தாருன்னா கால் எல்லாம் வீக்க மாதிரி நல்லா பள்ளமா வருதுங்க, தண்ணி நின்றுடுது கால்ல, கால் வலி வருது, ஜாயிண்ட் வலி வருது. அப்புறம் வயிறு வந்து உபசமயம் இருக்க மாதிரியே சொல்றாரு. ஃபுட்டு நல்லா நிறைய சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஆயில் ஃபுட் எடுத்தாலும் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, நான்வெஜ் அவ்வளோ எடுக்க மாட்டேன்றாரு. என்ன மேம் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாம மட்டும் இருந்தா நமக்கு வந்து தீர்வு கிடைச்சிடாது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா லிவர் கால் பிளாடர் இதோட எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கும். யூஸ்வலா உங்களுக்கு தூக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கணவருக்கு முழுமையா இருக்காமா? கற்கள் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி இந்த மேல இருக்க அந்த வயிறு மற்றும் உப்பிசம் இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ல முன்னாடி டைஜஷன் எல்லாம் ப்ராப்பரா இருக்காது, அதே மாதிரி அங்க சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ப்ராப்பரா இருக்காது. ஸோ அது உள்ள இருக்க இந்த சளிச்சவுகளில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் வயிறு மற்றும் உப்புசமாக இருக்கும். இங்கே சத்து முழுமையாக இருந்தால் தானே அந்த சத்துக்கள் ரத்தத்தில் உறிஞ்சி அந்த ரத்தம் கிட்னிக்கு போய் கரெக்டாக ப்ராசஸ் நடக்கும். அங்கேயும் ப்ராசஸ் சரியாக நடக்காததுனால தான் அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிட்னியில் ஃபில்ட்ரேஷன் சரியாக நடக்காமல் இந்த தேவையில்லாத உப்புக்கள்லாம் உடலில் வந்து தேங்கும். ஸோ உடலில் வந்து தேங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு காலில் வீக்கம், குறிப்பாக வந்து பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கை வச்சு அழுத்தி பார்த்தோம்னா கால்களோட அந்த உள் பக்கத்தில் வந்து கை வச்சு அழுத்தி பார்த்தோம்னா குழிகள் மாதிரி வரும், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த குழிகள் நிரம்பும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த யூரி பிளட்ல வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும், அதுவும் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சரியா ஆகணும் அப்படின்னா அவங்களோட உணவு முறையை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சீர்படுத்தணும். அதே மாதிரி தூக்கத்தை வந்து முறைப்படுத்தணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது ஐபிஎஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் வந்து ஐபிஎஸ் ஏற்படுதுனாலே அவங்களோட வாழ்வியல் மாறுபாடுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, அதில் சில நோய்கள் வரும். அதில் ஐபிஎஸ்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எந்தவித செயற்கை ரசாயன உப்புக்கள், செயற்கை ரசாயன நிரம்பிகள் இருக்கிற உணவை தயவுசெய்து அவர் கன்சியூம் பண்ணவே வேண்டாம். அதே மாதிரி அவர் காலையில் எடுக்கிறார் பார்த்தீங்களா இஞ்சி, அது நல்லதான். யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை அதிலே கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் இஞ்சி சாறு அந்த மாதிரி எடுத்துகிட்டு அது இஞ்சி கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டோம். மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு சேர்த்துக்கட்டும் உணவுக்கு பிறகு. அதே மாதிரி வந்து நைட் வந்து கடுக்காய், யூஸ்வலாக வந்து திரிஃபுலா சூர்ணம் சாப்பிட்டாலே போதும், ஒரு ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே இது அப்படியே படிப்படியாக வந்து குறைஞ்சி நார்மல் ஆகிடுமே தவிர இதை சரி பண்ணணும். இதை இது எல்லாமே சேர்ந்து ஒருமித்த சிகிச்சையாக இருந்தால் தான் அவருக்கு வந்து ஏன்னா சின்ன வயசு அவங்கிறப்ப அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அந்த ஐபிஎஸ்லேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் அவருக்கு கிடைக்குமா. நன்றி. அடுத்த கால்ஸ் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சார்ஜாங்க, முதல்ல லைன்ல கொடுத்திருந்தேங்க. அவங்க வணக்கம்மா. டாக்டர்மா பேசுறேன். வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் சார்ஜாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சிட்டிங்கோட்ல இருந்து பேசுறேன் மேடம். எனக்கு வந்து வயசு 65 ஆகுது. சொல்லுங்கம்மா. பீரியட் நின்று வந்து ஒரு 13 வருஷம் பீரியட் நின்றுச்சு. ஓகே. நின்றுட்டு திரும்ப கொஞ்சம் லைட்டா படத்தை இருந்துச்சு பீரியட்ல. அப்ப நான் வந்து டாக்டர் இங்கேயே டாக்டர் மாட்ட கன்சல்ட் பண்ணப்ப திரும்ப அதை வந்து கிளியர் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது நின்று டெஸ்ட்டுக்கு அனுப்பினாங்க. அடுத்து அங்க எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்ப 4 வருடம் ஆகுதுங்க. திரும்ப லைட்டா அதே மாதிரி பீரியட் படுது. படுறதுனால அதிகமான இல்லைங்க மேடம், சும்மா லைட்டா ஒரே ஒரு நாள் மட்டும் உள்பாவடையில கொஞ்சம் லைட்டா பட்டுருந்துச்சு. அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அப்ப டாக்டர் மாட்டி இப்ப காத்து திரும்பவும் அதே மாதிரி பண்ணி டெஸ்ட் கலப்பலாங்கிறாங்க. ஆனா ஏஜ் ஆகுறதுனால எனக்கு பயமா இருக்கு. இதனால எனக்கு ஏதோ தொந்தரவு வருமா இல்ல கர்ப்பப்பையில வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்களா உங்களுக்கு? ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க மேடம். ஸ்கேன் பண்ணதுல லைட்டா பிளட் லைட்டா தெரிஞ்சிச்சு. லைட்டா சும்மா லைட்டா நானும் அந்த ஸ்கேன் பார்த்தேன். ரிப்போர்ட்ல வந்து சும்மா லைட்டா கொஞ்சம் தெரியுது. ஆனா அவங்க வந்து திரும்ப அந்த டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க.
எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஆனா கெர்ப்ப பை வந்து இது 13 வருட காலத்துக்கு தான் சுருங்கி போகுங்கிறாங்க. ஆனா என்ன மேடம் இப்ப பிளட் எனக்கு படுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் மருத்துவர் சொல்றதுனால இன்னொரு தடவை நீங்க பயாப்சி டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது, சரியா? ஏன்னா எந்த யூஷுவலா வந்து எந்த பிரச்சனைகளும் இருக்காது, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் ஏதாவது அந்த திசு பகுதியில எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம், அதனால நெகட்டிவ் காமிச்சிருக்கலாம், இல்லைன்னா டெஸ்ட் ரிசல்ட் வந்து தப்பாக காமிச்சிருக்கலாம். இன்னொரு தடவை எடுத்து பாத்துக்கிறதுல ஒரு தவறும் இல்லை. ஏன்னா நம்ம ப்ரிகாஷனரியா பாதுகாப்பா இருக்கிறப்ப மேற்கொண்டு எந்த பயங்கரமான தொந்தரவுகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம்ல, அதனால பாத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனா நீங்க உணவு முறைகள்ல எந்த செயற்கை உப்பு ரசாயனங்கள் வந்து எடுக்காதீங்க. இப்ப உங்களுக்கு தீட்டு படுதாமா? இல்லைங்க, இப்ப இல்ல. பிபி ஒண்ணுதானுங்க, மத்தபடி எந்த வித பிரச்சனை உணவு வகையெல்லாம் நான் நார்மலா தானுங்க எடுத்தேன். ஆனா வந்து இந்த நைட்ல வந்து யூரின் ஒரு 5-6 தடவை போகும், அது அதே டாக்டர் மாட்டேக்காரு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, யூரின் நல்லா போகட்டும். மத்தியானத்துல வந்து நைட்ல கொஞ்சம் ஆனா கொஞ்சம் கூலிங் ஆயிட்டா யூரின் நிறைய போகுது, வேற ஒண்ணும் தொந்தரவா அரிப்பு அந்த கர்ப்பப்பையில வலி அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்ல. சரி, ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகரும் இல்லை, எந்த தொந்தரவுகளும் இல்லைங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் அந்த திருப்பி வந்து இந்த 13-15 ஆண்டுகள் கழித்து திருப்பி ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து மாதவிடாய் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் ஆயிடுச்சு, பட் ஆனால் திருப்பி இன்னும் ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இல்லை வேறு மாதிரி ரிசல்ட் ஏதாவது இருந்ததுன்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூர் இருக்கு, நேரில் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக எல்லாத்திற்கும் தீர்வு உண்டு. நீங்கள் கவலைப்பட வேணாம், ஸ்போர்ட்டிவாக இருங்கம்மா. நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் தலைவாபுரத்துலேருந்து பேசுகிறேன். என் பையனுக்கு வயசு 21 ஆகுது, அவன் 11 செஞ்சேட்லேருந்து கீழே விழுந்துட்டான், கால் ஏதோ நரம்பு கட்டாயிருச்சு. இப்போ அந்த எலும்பு கட்டு மாக்கட்டு எல்லாம் போட்டு இப்போ 1.5 ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் அவனால ரொம்ப தூரம் நடக்க முடியல, கால் வந்து முட்டியெல்லாம் வீங்குது. டாக்டர் கிட்ட பேசலாம். பையனுக்கு 11 ஆகுதாம்மா? 21 ஆகுது. சரி, ஓகே, கீழே விழுந்து மாவு கட்டலாம் போட்டீங்க, அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா? பார்த்தோம் மேம், அது எல்லாமே ஜாயிண்ட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியாகுது. ரொம்ப தூரம் ஏதோ மெத்துல ஏறினாலோ ஒரு எங்கேயும் கோயிலுக்கு எங்கேயும் ரொம்ப தூரம் ஏறினாலும் கால் வந்து முட்டி வீங்குது, அந்த பாதம் வந்து கண்கால் இல்ல, கண்டிப்பா அந்த மாதிரி வீங்க கூடாது. வீங்குது அப்படின்னாலே வந்து அந்த ஃபியூஷன் ஆனப்ப அந்த எலும்புகள் சேர்ந்தப்ப ஒரு சரியா வந்து சேரல, இல்ல ஜாயின் பண்ணதுல ஏதோ திசுக்கள் வந்து உள்ள நசுங்குது அப்படிங்கறனாலதான் அது வீக்கம் வந்து ஏற்படும், சரியா? இல்லன்னா வீக்கம் ஏற்படாது. யூஸ்வலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருப்பி ஃபியூஷன் ஆயிடுச்சு, ப்ராப்பரா ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எந்த தொந்தரவுகளும் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படாது, திருப்பி ஒரு தடவை அடிபடுற வரைக்கும். அதனால நீங்க வீங்குது, கணுக்கால் வீங்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்கே ஏதோ தவறுகள் ஏற்படுதுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க நேரில் பாக்குறத சிறந்த ஒரு விஷயம், காலதாமதம் வந்து ஏற்படுத்திக்காதீங்க. நன்றி, அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், என் பேரு செல்வி. சொல்லுங்க, யார்கிட்ட, யார் கேட்கணும்? தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். எனக்கு வந்து தைராய்டு 1 இருக்குது. உங்க வயசு சொல்லுங்கம்மா. என்னோட வயசு வந்து 39. டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் செல்வி. எனக்கு வந்து தைராய்டு 1 இருக்குது. ஓகே, டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். 10 mg 20 mg மாத்தி மாத்தி இப்போ டாக்டர் வந்து போட சொல்லிருக்காங்க. 3 ஒரு தடவை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னோட தைராய்டு pH லெவல் வந்து 3.57 இருக்கு. ஓகே, ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து தைராய்டுக்கு வந்து ரேடியம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து திரும்ப தைராய்டு ஊறதுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை கரெக்டா இல்ல தவறான முறையா தெரியும்? இல்லம்மா, இப்ப TSH லெவல் 3 இருக்கு. நீங்க 1 வந்து மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க, என்ன என்ன கொடுத்து க்ளோஸ் பண்ணலாங்கிறாங்க? என்னமா புரியல? இல்ல TSH ல இப்ப வந்து உங்களை மாத்திரைகள் நிறுத்தலாம்னு சொல்றாங்களா? மாத்திரைகளை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க, இது கரெக்டான லெவலுக்கு வந்த பிறகு அந்த வந்து நம்ம வந்து அந்த ரேடியம் கொடுத்து அந்த இதை இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்களே. அந்த நம்ம தைராய்டுங்கிறது நம்ம உடல் உறுப்புல ஒண்ணு, அதை ஏன் இது பண்ணணும்? நான் டாக்டர்கிட்ட கேள்வி கேட்டப்ப அவங்க வந்து எனக்கு சரியான விளக்கம் தரல. நான் பயத்துலதான் அவங்களுக்கு கால் பண்றேன், நான் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் கரெக்டா என்ன அப்படின்னு தெரியல.
இல்லைம்மா, தைராய்டு அப்படிங்கிறது வந்து ஒரு த்ரீக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணி பாருங்கள். மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு டூ மந்த்ஸ் கழித்து திருப்பி உங்களோட தைராய்டு டெஸ்ட்டை எடுத்து பாருங்க. சரியா, எடுத்து பார்க்குறப்ப அது நார்மலாக இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருப்பி அதிகம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணலைங்கிறது அர்த்தம். அதனால் வந்து அந்த மாதிரி ப்ரொசீஜர் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா, சரிம்மா. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் எடுக்கிற அந்த முறை சரிதானா? அதை நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து சரியாக வந்து புரியவே இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎஸ்ஹெச் எடுத்துகிட்டு உங்கள் நீங்கள் எடுக்கிற மருந்துகளே எடுத்துட்டு இருக்கீங்களே, மூன்று வந்துருச்சு இல்லை, ஒரு டூ மருந்துகளை நிறுத்துங்க, டூ மந்த்ஸ் கழித்து பாருங்கள். பார்க்குறப்ப அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் தைராய்டு மெடிசன்ஸையே ஸ்டாப் பண்ணிடுங்க. சரியா, இல்லை திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கணுமா. நன்றி. அடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதே போல் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.